இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் சோபக்ருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி சித்த யோகம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சுக்ரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் தனுசில் புதன் சந்த் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம்க்கு சந்திரன் மக மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று நாள் முதலே காலை எழுந்திலேருந்தே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எழுந்திருக்கும் போதே உங்கள் மனைவி சந்தோஷமாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்களே தாமாக முன்வந்து செயல்படுவீர்கள் உங்கள் மனைவி கேட்குறதுக்கு முன்னாடியே இல்லை உங்கள் அம்மா கேட்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நமக்கு தேவைமா இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷமான அனுபவங்களாக நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது ஆதாயம்னா அவங்களால் எந்த பண வருமானமும் இருக்காது ஆனால் அவர்கள் அவர்கள் தேவைக்கேற்ப சில செயல்பாடுகளை மாற்றி கொண்டு உங்களுக்கு கொ செலவு வைக்க விஷய வைக்கிற விஷயத்தில் செலவை குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் வியாபாரம் செழிப்படையும் காத்தால் எழுந்திருக்கும் போதே நல்ல நல்ல செய்தியாக உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த வியாபார விஷயமான முயற்சிகளில் துரிதகதியில் உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் நட்பு வட்டத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் குடும்பம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கேன்று கவலைப்பட வேண்டாம் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே சூரியன் அதாவது இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு விடியற்கால இரண்டு மணிக்கு மேலே சூரியன் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பொதுவாக ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வந்தால் பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்துக்கு வந்தால் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்தில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே குரு பார்வையில சூரியன் வருதுனால உங்கள் தந்தையால் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய தந்தையின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உபகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தொழில் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுடைய வேலை அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசு பதவியில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மேஷராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அந்த அனுகூல பலன்கள் எதனால கிடைக்கும் அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கணுன்ட்டு அதாவது வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் ரெண்டாவது வீடு வாங்கணும் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கணும் இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய அரசியல் துறை சார்ந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்களின் சிபாரிசு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையிலிருந்து அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் எதிரிகளின் தொல்லை இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்ஜென்ம பந்தம் தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு திருமண விஷயம் மட்டும் இல்லை நண்பர்கள் கூட புதுசாக ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அது உங்களுடைய அஃபீஷியல் சைடாக இருக்கலாம் பர்சனல் சைடாக இருக்கலாம் இல்லை வேலை விஷயமாக வெளியூருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல ஏற்படலாம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு கிடைச்சிதுன்னா இந்த இன்னிக்கு கிடைக்கக்கூடிய பந்தம் அதுவும் பிற்பகல் ஒன்றே முக்கால் மணிக்கு மேலே கிடைக்கக்கூடிய பந்தமானது வாழ்நாள் முழுவதும் நீடி நீடிப்பதற்குண்டான யுகம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் பதவி உயர்வு அல்லது அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரிஷபராசி இன்று காலை முதலே சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கொடு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அல்லது ஏதாவது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது மதியம் முன்னே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வளர்வறை சந்திரனாக இதனால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமும் காரிய வெற்றியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெருமைகள் பேசப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெருமைகள் பேசுறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புதிய வர்த்தக தொடர்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் காலை காலை முதலே மத்தியானம் ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது காரியங்களில் தடை அதாவது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒன்னே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தடைகள் விலகும் தடுமாற்றங்கள் விலகும் நல்ல நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் காலை முதலே கதலை எழுந்திருக்கும் போதே மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய ஆரோக்கிய விஷயமாக சற்று கவனமாக இருந்துக்கணும் திடீர்னு அவருக்கு ஏதாவது வாந்தி எடுக்கிறது இல்லாட்டி எங்கேயாவது காலில் அடிபடுறது ரத்த காயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் மத்தியானத்துக்கு மேலே அவருக்கு அந்த மாதிரி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அலைச்சலினால் உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ அல்லது அவர்களின் தேவைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியமோ உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியமோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும் அதுவும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேலே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க யாரையாவது பார்க்க போகிறீங்கன்னா அதில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயாவது ஆட்டோலேயோ பஸ்லையோ போகிறீங்கன்னா உங்களுடைய பண இழப்பு சங்கடம் ஏற்படுத்தும் அதாவது சங்கடம் ஏற்படும்னா நீங்களாக தானமாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் தான தர்மம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய கலைத்துறை சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகல் முழுவதும் சங்கடமும் மாலைக்கு பிறகு நன்மைகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அந்த செலவு உங்கள் மனசு சார்ந்ததாக இருந்ததுன்னா சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க அல்லது உங்களுடைய புத்தி சார்ந்ததாக இருந்தால் அதை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அவசரப்பட்டு பண்ணிட்டணும் அப்படிங்கிற குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடன் சிறு வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட கோபமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது இனிமையான வார்த்தைகள் பேசுவதற்கு முயற்சி செஞ்சால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வக்ர புதன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் ஏற்படுகின்ற ஒரு சிறு தொய்வு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும் இன்று பிற்பகலுக்கு மேல் பதட்டம் அதிகரிக்கும் நாள் மிதுன ராசி எந்த வேலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமோ இல்லை வேலை சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய அஃபிஷியல் விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் சரி இல்லை பர்சனல் விஷயம் குடும்பம் சார்ந்த முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கைக்கு குரு பார்வையருக்கு மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு அதனால் உங்களுக்கு எந்த கெடுபலனும் ஏற்படுத்தாது ஏற்படுத்த மாட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தடுமாற்றம் ஏற்படுத்துவார் மனசில் ஒன்று நினைப்பீங்க அதை சொல்லும் பொழுது வார்த்தைகளாக சொல்லும் பொழுது தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்கள் எதிரிகளுக்கு ஒரு சான்ஸை கொடுத்துருவீங்க எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த கால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிற்பகலுக்கு மேல் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் நலம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு நீங்கள் காலையிலேயே அந்த வே வேலையை முடிச்சுக்கிறது நல்லது யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும் நீங்கள் காத்தால பதினோரு மணி வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து மணிக்குள்ளாரையும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுறது தொலைபேசி மூலமாக சொல்லிவிடுவது நல்லது சார் இன்றைக்கி எனக்கு பணம் வந்தால் கொடுக்குறேன் இல்லாட்டி நானா கொடுக்குறேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டைம் வாங்குறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபிகர் சாரி ஃபேஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் மன மனம் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்னென்னா சொன்ன நேரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள் என்று உங்களுக்கு பண அல்லது நேர விரயம் ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்காக மேலும் மேலும் தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வார்த்தை தவறுகள் அல்லது வார்த்தைகளால் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நிதானமாக செயல்படுவது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி காலை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம் இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க ஆனால் மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அவங்க வேண்டாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க இதனால் உங்களுக்குள்ள மன வேறுபாடு ஏற்படுறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு சூழ் சூழ்நிலை வந்ததுன்னா உடனே கிளம்பி போயிடுங்க வெளியில் போய் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் வாக்குவாதம் பண்ணினா கூட அடுது அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டில் சண்டை போட்டால் குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் நிதானமாக இருப்பது நல்லது அஃபிஷியல் டியூட்டீஸில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்பாங்க அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை அதனால் உங்கள் மூத்த சகோதரரோ சகோதரியோ உங்கள்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிடுவாங்க இது மத்தியானத்துக்கு மேலே நடக்கும் காத்தால் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க கேட்குற உதவியை அதுவும் குறிப்பாக பேங்க்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட இல்லை ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் கேட்பாங்க அதனால் உங்களுக்கு உங்கள் மறதியின் காரணமாக தவறுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்கள் குடும்பத்தார் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் மனவேறுபாடு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்களுக்கு அவமானம் ஏற்படுகின்ற நாள் கடக ராசி ராசிநாதன் சந்திரன் பிற்பகல் ஒன்னே முக்கால் மணி வரைக்கும் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஆறாம் இடத்துல சந்திரன் புதன் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது எதிரிகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் அவர்களிடமிருந்து சமாளித்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிற்பகலுக்கு மேல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு கூட சினிமா பார்ட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு அப்படி இல்லைன்னா பீச்சுக்கு போகிறதுக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு மலை வாசஸ்தலங்களுக்கோ இல்லை மலை மீது இருக்கும் பெருமாள் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போய்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டமும் இருக்கும் அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட் நாட்டமும் இருக்கும் அதை ரெண்டையும் பூர்த்தி ஆகிற மாதிரி சில செய்தி செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்களால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் இந்த சந்தோஷத்தின் காரணமாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு முயற்சி செய்வீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்காவது அவுட்டிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ் பைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பைக் டிராவல் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் மன நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் பீச்சுக்கோ ஹாலிடே இன்னுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹ ஹோட்டல் போயிட்டு வந்து அதனால் சந்தோஷம் அடைகிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க உங்கள் பேரில் அன்பு பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க என்னதான் மன வருத்தம் இருந்தாலும் அவங்க கேட்ட பெரிய விஷயத்தை செஞ்சு கொடுக்கலாங்கிற வருத்தம் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பீர்கள் அதனால் மன நிறைவு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிரிகள் தொல்லை முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏதாவது செலவுகள் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கும் மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் செலவு இருந்துகிட்டே இருக்கும் அந்த செலவுக்காக உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அந்த செலவினால் உங்களுக்கு கஷ்டங்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படும் அஷ்டம சனி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கினாலும் இன்று உங்களால் அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொள்ளலாம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்காக நீங்கள் சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் ஏதாவது ஏதாவது வைர நெக்லஸ் வைர ஏதாவது ஒரு தோடு மூக்குத்தி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து குடும்பத்தினரை சந்தோஷத்தில் ஆழ்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் மாடியில் இருக்கிற அந்த மாமி கீழ் வீட்டில் இருக்கிற அந்த வயசான மிலிடரி அங்கிள் இப்படி யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு மனசு விட்டு பேசி உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திடீர்னு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி இந்த சண்டை போட்ட இல்லை மன வருத்தம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நபர்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவீங்க அவங்களும் சந்தோஷமாக வந்து என்ன இந்த ஆளுக்கு இப்படி திடீர்னு பார்ட்டி கிட்டனு சந்தோஷமாக இருக்காருன்ட்டு ஒரு ஆச்சரியத்துடன் உங்கள் பார்ட்டியில் பங்கெடுத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் இன்று அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல வாய்ப்பு எந்த வாய்ப்பும் குறைவு இருக்காது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் தவறான விஷயங்களை பேசுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் மனசும் வார்த்தையும் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கணும் உங்கள் மனசில் ஒன்று நினைக்கிறது மனசில் என்ன ஓட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும் வார்த்தைகள் வேறு மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொழில் அங்கீகாரம் அங்கீகாரம் உத்தியோக அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுத்துகிறதுக்கு நீங்களே காரணமாகிவிடுவீர்கள் இன்று உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வேண்டாத விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வேண்டாத விஷயத்துக்காக உங்களுக்கு அபவாத பெயர் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி ஓரளவுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடம்பில் இருந்த அசதி விலகிறதுக்கு உண்டான நேரம் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தலைவலி கழுத்து வலி இடுப்பு வலி போன்ற சங்கடங்கள் விலகிறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால உடம்புல இருந்த வியாதி மறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது தன்னுடைய சொந்த வீட்டை புதன் பார்க்கறதுனால வித்தியாசமான யோசனையின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பிற்பகலுக்கு மேலே கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அதனால் செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது என்று கையிருப்புகள் கரையும் அல்லது கடன் வாங்கியாவது நீங்கள் வெளியூருக்கு போற மாதிரி சூழ்நிலை இருக்கு அந்த வெளியூர் டிராவல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்குண்டான அங்கீகாரம் உண்டான ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ராசிநாதன் நட்சத்திரநாதன் சூரியன் சனி பார்வையை விட்டு இன்று இரவு ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே குரு பார்வையில் வராரு இதனால் உங்க மத்தியானத்துக்கு மேலேயே உங்க உடம்பில் இருந்த ருண ரோகங்கள் விலகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடன் கொடுத்தவர்களின் எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் உங்க ஆரோக்கிய நிமித்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதனால் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சரிக்கிறாரு இன்று நாள் முழுவதுமே நான்காம் இடத்தில் ராசிநாதன் புதனோடு சேர்ந்திருக்காரு நான்கு நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்த புதன் சந்திரன் பார்வையானது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சில வித்தியாசமான அணு அணுகுமுறையின் காரணமாக தொழில் விருத்திக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய அஃபீஷியல் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன்ட்டு ஏமாற்றிட்டு இருந்த ப்ரமோஷனை இன்று காலையிலேயே அதுக்கு உண்டான சமிக்ஞைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஓகே நமக்கு இன்றைக்கி ப்ரமோஷன் வரப்போகுது சேல்ரி இன்க்ரிமெண்ட் இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகமாக இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ நன்மையை ஏற்படுத்தும் வியாபார விஷயமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் அலுவலகம் அல்லது தொழில் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க வழக்கில் வெற்றி அடைஞ்சாலும் நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தினா தான் உங்கள் சிபில் ஸ்கோர் அடிபடாமல் இருக்கும் அதனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சிபில் ஸ்கோரை காப்பாற்றிக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு வியாபார விஷயமாக லாபங்கள் ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு சகோதரர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும் வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமும் ஏற்படும் பேசுவதன் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் விலகம் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் உங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் அந்த முன்னுதாரணத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது என்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து அதன் காரணமாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் துலாம் ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இன்றைக்கி வேலை செய்வீங்க காலை முதலே சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவு ஏற்படும் இன்று காலை பத்து மணி வாக்கில் உங்களுக்கு திடீர் பண வரவு அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு அதே சமயம் மத்தியானம் வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வேலை பண்ணுவீங்க ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி இல்லை ஃபேக்ட்ரிக்கு போனாலும் சரி ரொம்ப கேஷுவலாக இருப்பீங்க ஆனால் மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகினதற்கு பிறகு திடீர்னு உங்களுக்கு வேலைப்பொழு ஏற்படும் உங்களுடைய மேனேஜரை கூப்பிடுவார் இந்தக்ஷனாக எனக்கு இன்னும் ஒரு ஒன் ஹரில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ரொஜெக்ஷனை போட்டுக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதே சமயம் நீங்கள் சேல்ஸில் இருக்கிற ஆளாக இருந்தால் திடீர்னு நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய கிளைண்ட்ஸ் உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஏற்படும் ஆனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது ஏன்னா வளர்புறை சந்திரன் மனசில் ஒரு பூரிப்போடு செயல்படுவீங்க தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகளில் புதிய முயற்சிகளின் மூலமாக அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய லாபத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்ச சில நபரை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு அஃபீஷியலாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அனுபவத்திற்கும் உங்களுடைய பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்கள் அனுபவத்துக்கு சம்மந்தம் இருக்காது ரொம்ப இம்மெச்சூலாக பேசுவீங்க அதனால அவங்க கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேலி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை முதலே இந்த மாதிரி வேலை இருக்கும் சாயந்தரம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் உங்கள் குழந்தைகளின் தேவைகளுக்காக வர சொல்லுவாங்க ஆஃபீஸ்லேயும் உங்களால் வெளியில் போக முடியாது ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருக்குது உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி கம்பெனிக்கு உண்டான பயன் பயனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய கம்பெனி உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுடைய அனுபவத்திற்குண்டான முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை முதலே நண்பர்களுடன் கலகலான்ட்டு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்குறவங்க உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை புதுசாக நீங்கள் அனு சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது கடந்த காலத்தில் நட்பில் இருந்த நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள் கடந்த கால விஷயங்களை நிறையா பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு காலையில் மத்தியானத்துக்கு மேலே பரப்பரப்பரன்ட்டு வேலை பண்ணுவீங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் உங்களை பார்த்து இத்தனை நேரம் சும்மா தானே உக்காந்துட்டு இருந்தேன் இந்த வேலை அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு புலம்பக்கூடாது என காரணம் என்னென்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகுது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய யோகமான நாள் சுகங்கள் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இன்று வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ரீதியாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மத்தியான வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நீங்க புதுசா வாங்கணும்னு நினைச்ச வீடு அப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு அஃபீஷியல் டியூட்டி வரத்துக்கு உண்டான நேரம் இது அஃபீஷியல் டியூட்டின்னா வெளி உலகுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில நல்ல காரியமும் இப்போ செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி அதாவது குடும்பத்தை விட்டு டெம்பரவரியாக வெளியில் போயிட்டு வெளியூருக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வெளியூருக்கு போகாமே உள்ளூர்லேயே வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் புதனோடு சேர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்குஸ்தானம் வலுவாய் வலுமையாக இருக்குது அதனால் எந்த வார்த்தை பேசினாலும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்க ஆனால் அதிகாரத்தோடு பேசுவீங்க அடுத்தவங்களை கட்டுப்படுத்தி பேசுறதுனால உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு விதம் ஒரு விதமான பயம் கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முகத்திலையும் வந்து ஒரு பதட்டமும் ஒரு ஒரு அதிகார தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது ஏன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது இப்போ தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் அடுத்தவர்களுக்கு காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் மரியாதையாக பேச கற்றுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உடனே இங்கே நீங்க கேட்க வேணாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை குறிப்பு உங்க ராசிக்கு சனி பார்வை அந்த ராசியில ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து சூரியனோடு சேர்ந்து இருக்காரு நெருப்பு கிரகங்களுக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் அல்லது தவறான வார்த்தைகளை தவறான இமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்க பேரில் இருக்கிற நன்மதிப்பு குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இருப்பினும் வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளை சமாளித்து அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்குண்டான ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகள் இல்லாட்டி உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நலிநடத்தை கொண்டு வந்தால் திறமையை கொண்டு வந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் தொடர்பில் இல்லாதவர்கள் இன்று உங்களை தொடர்பு கொண்டு உதவி கேட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் முன்னேற்றம் உத்தியோக மேன்மை வியாபார அனுகூலம் வியாபாரத்தில் கடல் கடந்த நபர்கள் கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அல்லது மாற்று மதத்தினரால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக உங்க வீட்டில் பூமி தொடர்பான விஷயம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு சுமூகமான செயல்பாடுகளை பயன்படுத்தினால் வெற்றி காணலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆக்ரோஷமாக செயல்பட்டு சண்டைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் உக்ரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் என்னதான் சந்திரன் இரண்டாம் இடத்துலேயும் மூன்றாம் இடத்துலையும் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் பண வரவு ஏற்பட்டாலும் உங்களால் அந்த அனுபவங்களை அந்த எமோஷன்ஸை வெளியில் காட்ட முடியாது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டென்ஷனாக தான் இருப்பீங்க எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஒன்றா அம்மாவுடைய ஹெல்த் விஷயமாக இருக்கும் இல்லை வீடு மனை அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் உங்க கூட ஒர்க் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் இவங்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் அவங்கக்கிட்ட அதிகாரமாக பேசினா தான் உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்குங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மனதில் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட இனிமையாக பேசுங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அந்த இனிமையை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது வளர்முறை சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு அந்த சந்தோஷத்தை மூஞ்சிலையும் காட்டுங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிங்க நடிக்க வேண்டாம் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் அவமரியாதையெல்லாம் விலகி மரியாதை கூடும் என்னதான் கூடினாலும் இன்றைக்கி நீங்கள் விரக்திமான பான்மையோடு பேசுவீங்க விட்டேத்தியாக பேசுவீங்க கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக பேசுகிறதுனால பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னமோ பெரிய ஞானியாட்டம் பா தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களிடம் அன் அன்றாட அல்லது ஒரு சாதாரண மனிதரிடம் உள்ள அனைத்து விதமான ராசாபாசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மரியாதை கூடுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மதியத்திற்கு மேல் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதற்குண்டான பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ட்டு எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் உங்களுடைய பிபி மெஷி பிபியை செக் பண்ணால் பிபி மிஷின் அந்த உள்ளே இருக்கிற மெர்குறி மிஷினுக்கு விட்டு வெளியில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு டென்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி ராசியில் புதன் சந்திரன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் உங்கள் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் கணவர் மனைவி ம கணவனோ மனைவி கட்டியோ சொல்லி உங்கள் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு உங்கள் அபிலாஷைகளை தீர்த்து கொள்வதற்கு உங்களுடைய நாள்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தடைகளை விலக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும் இல்லை டூ வீலர் ஓட்ட ஓட்ட கற்றுக்கணும் இல்லை கார் ஓட்ட கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கணவர்கிட்டையோ மனைவி சொல்லி அதற்கு உண்டான பர்மிஷன் வாங்கி அவங்களே உங்களுக்கு கூட இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒர்க்கில் இல்லை அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதை செய்கிறதன் மூலமாக உங்களுக்குள்ள அந்நியம் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணி பாருங்கள் இங்கே உங்கள் மனைவி கிச்சனில் ஒர்க் இருக்காங்க காலங்காத்தால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க கிச்சன் ஒர்க்கில் இந்த காய்கறியின் நறுக்கை இது ஏதாவது ஒன்று பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற மனபேதத்தை போக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் புதிதாக திருமணமானவர்களுக்கு மன வேற்றுமைகளால் பிரிந்திருப்பவர்களுக்கெல்லாம் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் அதே சமயம் இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகும் பொழுது உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதி பதிமூணு நாள் ரெண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எந்த விதமான வழக்குகளிலும் ஆஜராகாமல் அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு சங்கடத்திலிருந்து தப்பிக்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சந்தோஷகரமான நாள் பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கும் குடும்ப க்ஷேமத்தை பெருக்குவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்களாக செல்ஃப் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு இல்லாட்டி லீவ் எடுத்துப்பீங்க மொத்தத்தில் இன்றைக்கி ரிலாக்ஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் மனசில் எந்த விதமான பதட்டமும் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ம உள் மனசில் கொஞ்சம் சூ சூழ்நிலையை பதட்டமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அல்லது இளைய சகோதர சகோதரிகளின் விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளின் விஷயமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தோஷகரமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள் குறிப்பாக நீங்கள் அக்கௌண்டிங் சைடில் இருக்கீங்க இல்லை அட்வைசரி பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கூடும் உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது கடன் கொடுத்து நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுவும் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் ஏதாவது இருந்துன்னா அது சம்பந்தமான பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் பெரிய மனிதர்கள் ச பெரிய மனி பெரிய மனித பெரிய மனிதராக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து பண உதவி செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் என்னதான் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தந்தையின் தேவையற்ற செலவுகள் எங்கேயாவது அவர் வெளியில் போவார் அவரோட மொபைலை விட்டு வந்துடுவார் பர்ஸை விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுவார் இதனால் உங்களுக்கு செலவுகள் அவருக்கு திருப்பி மொபைல் வாங்கி கொடுக்கணும் இல்லை பர்ஸ் வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் அந்த பர்ஸுக்குள்ளே இருந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறது இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தந்தை வழி உறவினர்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை நீங்கள் சந்தோஷமாக மனமோ வந்து செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தாரிடம் நற்பெயர் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ராசிக்குள்ளே வந்து சப்தமஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் அல்லது சுப விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நிறைய நடக்கும் ஒன்றும் இல்லாத சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் ஒரு குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அதுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை ஆர்கனைஸ் பண்ணோன்ட்டு அதுக்கு ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களாக ஒரு புது அட்வைஸை க்ரியேட் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அதே சமயம் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றனால் பிற்பகல் ஒரு மணி வரை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சந்திரன் உள்ளே வரும்பொழுது உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் என்னால் இதை பண்ண முடியும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஆனால் அந்த அரசு அரசாங்க இயந்திரத்துக்காக அல்லது அரசு அதிகாரிகளுக்காக இன்றைக்கி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு அடுத்த ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார சூரியனும் விரையஸ்தானத்துக்குள்ளே வர்றார் உங்கள் நட்சத்திரநாதன் அதனால் உங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் வாழ்க்கை துணை பற்றிய குழப்பம் அல்லது உங்களின் செயல்பாடுகளினால் ஏற்படுகின்ற குழப்பம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பற்றிய குழப்ப குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஏதோ ஒரு குழப்பம் டைலமால் இருக்கீங்க இது பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமாங்கிற டைலமால் இருக்கீங்க ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் வாய்ப்பு வரும் அந்த சமயத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இதனால் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்து கிளம்புறதுக்கோ அல்லது முடிவெடுத்து புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பதட்டமான நாள் எல்லாமே சாதகமாக இருக்கு உங்களுடைய கோபம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி தெரியாம இருக்கீங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த கோபத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக சில செலவுகள் ஏற்படும் அது வந்து கெடுபலன்கள் கிடையாது அவருடைய ஆசைக்காக அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதனால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அவரும் சந்தோஷமாக இருப்பார் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் புதன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி குழந்தைகளால் மேன்மை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளில் இருக்கின்ற உன்னதத்தன்மையை பார்த்து பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு மரியாதை கூடும் உங்களுடைய அறிவு திறமைக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுடைய தாயார் அல்லது உங்களுடைய வீட்டு ஓனர் அல்லது உங்களுடைய தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படும் இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பேசுறதுனால எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் விரயங்களை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீக்னஸையும் அந்த இடத்துல வெளிப்படுத்தும் அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது குடும்பத்தில் அனாவசியமான பதட்டம் சூழகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு காலையில் சந்தோஷமாக அந்த முடிவு எடுப்பீங்க மத்தியானத்துக்கு மேலே அந்த முடிவு எடுத்ததுக்காக வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை மத்தியானத்துக்கு மேலே வரதுனால கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி காலையிலேருந்தே உங்களுடைய வழக்கறிஞர் உங்களுக்கு சில தேவையில்லாத விஷயத்தை சொல்லுவார் அதை கேட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க தடுமாழ்வீங்க அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் திடீர் குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் விஷயமாக அல்லது உத்தியோக விஷயமாக பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் மத்தியானம் ஒன்றே முக்கால் மணிக்கு மேலே சந்திரன் விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் அதனால் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க இந்த ரகசிய விஷயங்கள் உங்களுக்கு கடன் விஷயமா இருந்தால் உங்களுடைய அவமானத்தை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் அது வழக்கு விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் மெமோ ஏதாவது கொடுத்து அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் சில விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும் அல்லது தவறான விஷயங்களை சொன்னாலும் பிரச்சனையை உண்டு பண்ணும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுவதில் தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காலையிலேயே ஓரளவுக்கு வருமானம் வரும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கு பண வருமானம் ஏற்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேல கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணிக்கு மேலே உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தாயாரின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வருது அதனால கவனமா இருந்துக்கோங்க வீடு மனை அல்லது வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது பிரச்சனையை தூண்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேல் அதாவது மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் மனக்கவலைகள் விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மீன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் தீருவதற்குண்டான சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக அவர்களின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவும் பெருமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குழந்தைகளை உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஆனாலும் நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ கிளம்பி போவாங்க இதனால் உங்களுக்கு பெருமை என் குழந்தை பார் எவ்வளோ சுறுசுறுப்பாக கிளம்புறாம்பார் அப்படின்ட்டு அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் என்று உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபார வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கு திறமைகள் மட்டுமல்லாமல் வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் செல்வாக்கு உயர்வதன் காரணமாக உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் சோர்வு விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வில் ஹெல்ப் யூ மோர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக அம்மாவை பார்க்காம இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருந்து அப்பா அம்மாவை பார்க்காம இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே த தாய் தந்தையரை சந்தித்து சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வண்டி வாகன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்